ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நோவா கார்டில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்ட்டுன்னு. ஸோ வீடியோ பொறுத்த முடி, நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நோவா கீபேடில் நம்மளுக்கு நோவா கண்ட்ரோலோட கீபேட். இது நோவா கார்டோடது. ஸோ இதில் மூணு பட்டன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டன் ஐஎன்சி, பின்னாடி எழுதியிருக்கு பாருங்கள் இங்கே கார்டில். செகண்ட் பட்டன் டிஇசி, டிக்ரிமெண்ட். தேர்ட் பட்டன் இஎன்டி, என்டர். ஸோ இது மூணு தான் இதோட கீபேடோட பட்டன்ஸ். அண்டு நம்ம எது பண்ணாலும் இந்த டிஸ்பிளேயில் ஷோ ஆகும் நமக்கு. ஸோ வாங்க இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ லெஃப்ட் இன்ஸ்பெக்ஷனில் இருக்குது, அதனால் இன்ஸ்பெக்ஷன் டூவல்னு காட்டுது. நார்மலாக நம்ம இன்ஸ்பெக்ஷனில் இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு பட்டனை தான் டபுள் டைம் டேப் பண்ணோம். ப்ரோக்ராம் மோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணியே கூடாது. ப்ரெஸ் பண்ணால் டிஃபால்ட்டு பாஸ்வேர்டு விழுந்துடும். ஸோ இது செகண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாதீங்க. தேர்ட் பட்டன் என்டர். ப்ரோக்ராம் மோடுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இந்த பட்டனை நம்ம யூஸ் பண்ணணும். சென்டர் பட்டன் அது வரைக்கும் யூஸே பண்ணக்கூடாது. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ இன்க்ரிமெண்ட் பட்டன், இதை இப்போ நான் என்ன பண்ணுறேன், டபுள் டைம் டேப் பண்ணுறேன். டபுள் டைம் இன்க்ரிமெண்ட் பட்டனை டச் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் மோடு போகும். ஸோ திரும்ப அதே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்றா ப்ரோக்ராம் மோடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் சென்டர் பட்டன் யூஸ் பண்ணலாம் சேஃப் உங்களுக்கு. இதை அழுத்தும் போது டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ வாங்க நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறத பார்க்கலாம் எப்படின்ட்டுன்னு. ஸோ P000 இதில் தான் நம்ம டோட்டல் ஃப்ளோர் செட் பண்ணணும். இப்போ என்டர் கொடுக்குறேன், கடைசி பட்டன் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்சர் இந்த 000 இருந்தது இங்கே ஜீரோக்கு கீழே போயிடுச்சு. இந்த கர்சர் தான் முக்கியம். இந்த கர்சர் எங்கே இருக்குன்னு நீங்கள் எப்பயுமே கவனிக்கணும். இந்த பக்கம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்டர் பட்டன், கடைசி பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ தான் இந்த சென்டர் பட்டனோட ஒர்க்கு நம்மளுக்கு. இப்போ டோட்டல் ஃப்ளோர் செட் பண்ணணும்னா செகண்ட் டிஜிட்டுக்கு நம்மளுக்கு இந்த கர்சரை ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கர்சர் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்கும் போது, அதாவது இந்த ஈக்குவலுக்கு இந்த ரைட் சைடில் இருக்கும்போது இந்த கர்சரோட அந்த சென்டர் பட்டனோட ஒர்க் வந்து கர்சரை ஃப்ரண்ட்டு பேக்கு ஷிஃப்ட் பண்ணுறது தான் வேலை. இதே இந்த பக்கம் பி பக்கம் இருக்கும்போது வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டோட்டல் ஃப்ளோர், இப்போ G+2 இங்கே 3 இருக்குது. இதே G+8 நீங்கள் 9 இதில் செட் பண்ணுவீங்க. 9 அப்புறம் இது திரும்பவும் 0 தான் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியாது, வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி தான் 0 பண்ணணும். ஸோ இது G+2 3 வச்சுட்டேன். 3 வச்சுட்டு இங்கே என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ என்டர் ஆகிடுச்சு, ப்ரோக்ராமாக அது சேவ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு டெம்பரவரியாக சேவ் ஆகிருக்கு, இன்னும் பர்மனெண்ட்டாக அது சேவ் ஆகலை. நெக்ஸ்ட், ஸோ இது P01. இதில் வந்து நம்ம டியூப்ளெக்ஸ் கண்ட்ரோலராக இல்லை சிம்ப்ளெக்ஸ் கண்ட்ரோலர், ஸோ 1 தான் இருக்கணும். நம்ம சிங்கிள் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இது 1 இருக்கும். இதே இங்கே 2 வச்சிங்கன்னா நம்ம டியூப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். டியூப்ளெக்ஸில் இது மாஸ்டரு. நெக்ஸ்ட்டு 3 வச்சிங்கன்னா இது டியூப்ளெக்ஸில் ஸ்லேவு. ஸோ நம்ம இங்கே 1 தான் வைப்போம். இது வந்து சிங்கிள் கண்ட்ரோலரு, நம்ம டியூப்ளெக்ஸ் இங்கே பண்ணலை. ஸோ சிம்ப்ளெக்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இது P02 என்டர் பட்டன். இப்போ 0 ஆகிடுச்சு. இப்போ நடு பட்டன் எடுத்துனீங்கன்னா கர்சர் ஷிஃப்ட் ஆகும். 1 வச்சிங்கன்னா ஆட்டோ டோர். 00 வச்சிங்கன்னா மேனுவல் டோர். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இது ஆட்டோ டோர் சைட்டு. ஸோ 01 செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது P03. இதில் இப்போ 1 வச்சிங்கன்னா V3F கண்ட்ரோலரு. இது 2 வச்சிங்கன்னா 2 ஸ்பீடு. நம்ம இப்போ அது பண்ணுறதில்லை. இது 3 வச்சிங்கன்னா ஹைட்ராலிக்கு. ஸோ நம்ம இதில் 1 வைப்போம். இது வந்து V3F கண்ட்ரோல். ஸோ 1 வச்சு என்டர் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வர அடுத்த ப்ராப்ளம் என்ன இருக்கும்னா, லிஃப்ட் ஸ்லோயிங் லிமிட் தாண்டி நின்றோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த P058
இந்த 58ல 00னு இருக்கும், நீங்கள் 01னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது, அதனால் நான் வைக்கல. இது 00னு வச்சிங்கன்னா லிஃப்ட்டு மூவ் ஆகாமல் இருக்கும். 01ன்றதுன்னா லிஃப்ட்டு மூவ் ஆகும். ஸோ இது மூணு தான் பேசிக் பேராமீட்டர் நமக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மதர் போர்டை ரீசெட் பண்ணுற பேராமீட்டர் பார்க்கலாம். இன்க்ரிமெண்ட்டை டபுள் டைம் டேப் பண்ணுங்கள், திரும்ப அதே பட்டன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்க்ரிமெண்ட் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது சிங்கிள் சிங்கிள் டேப்பும் பண்ணலாம், இல்லை லாங் ப்ரெஸ்ஸும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ பி 60 என்டர் கொடுத்துட்டு நீங்கள் நீங்கள் 99னு வச்சிங்கன்னா இந்த மதர் போர்டு உங்களுக்கு ரீசெட் ஆகிக்கும் திரும்ப, ஓகேங்களா? ஸோ இது ரன்னிங் சைட்டு, அதனால் நாங்கள் ரீசெட் பண்ணல. என்டர் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிட்டு கர்சர் லெஃப்ட் சைடு வரும். லெஃப்ட் சைடு வந்துட்டக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸில் அதுவே சேவ் பண்ணிட்டு வெளில அனுப்பும். இப்படி போனால் தான் பர்மனெண்ட் சேவ். ஸோ கர்சர் இந்த பக்கம் வரணும் நமக்கு. சேவ் ஆகிட்டு வெளில வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இதே கர்சரு இந்த பக்கம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் உங்களுக்கு சேவ் ஆக்கிட்டு வெளியில் அனுப்பாது. ஸோ இந்த கர்சருங்கிறது ப்ரோக்ராம் பக்கம், அதாவது லெஃப்ட் சைடு வரணும், இந்த பி பக்கம் வரணும் நமக்கு. இந்த கர்சரு இந்த பி பக்கம் வரணும். ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் சேவ் ஆகிட்டு வெளியில் போகும். இப்போ பாருங்கள், இவ்வளோ நேரம் இருந்தப்போ வெளில போகல, இப்போ 5 செகண்ட்ஸ்லேயே வெளியில் போயிடும் பாருங்கள். இது ப்ரோக்ராமோட விட்டு அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ, இதோட முடியுது.